வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும்னா, பல வாடிக்கையாளர்கள் அவங்க ஒரு விருப்பத்தை சொல்லி பட் நாங்கள் ஒரு விருப்பத்தை வெட்டுற மாதிரி இருக்குது. ரீசன் என்னென்னா, அவங்க வந்து அட்டாக்குன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் அட்டாக் வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சு போலீஸ்க்கு கேட்குறதுன்னு அந்த அட்டாக் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அட்டாக்குன்னு சொல்லிவிட்டு நமக்கு நார்மலாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்க தான் வாடிக்கையாளர் மேலே வந்து ஒரு சின்ன குறைபாடு இது, பட் அது வந்து நம்ம சரியாக புரிஞ்சிக்கிறாம, அதாவது அட்டாக்னால் ஒட்டை போகணும் அவங்க தெரியாமல் சொல்கிறாங்க. அதுக்காக இந்த வீடியோ என்ன பண்ண போகிறேன், நாங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் கட்டு அந்த பல்லு ஸ்டீப்புன்னு சொல்லுவோம், அதாவது மிஷினுக்கு மேலே நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு கிளிப்பு பாருங்கள். இது அந்த கிளிப்பு, இது இது எதில் இருந்துருக்குன்னா, ஏண்டு வந்து ஒன் அரை ஒன்று ஒன்றரை ரெண்டு மூணு நாலு ஆறு எட்டு இத்தனை வகையானது என்கிட்ட இருக்குது. இது வந்து எந்த லெவலில் பட்டு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் இருக்கான் அதை உங்களுக்கு பிக்சரோடு உங்களுக்கு காட்டப்போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுன்னா அரைனா, நம்ம ஆர்மி கட்டிங் வெட்டுறது யூஸ் பண்ணுறது அந்த அரை. இது வந்து மேக்ஸிமம்னா மிலிட்ரியில் இருக்க மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒன்றாம் நம்பரு பார்த்துங்க, அதான் அட்டாக்னு சொல்கிறது. இது நம்ம ஸ்கேல், நம்ம சின்ன பிள்ளைங்களில் நம்ம ஸ்கூலில் அந்த அண்டர்லைன் போடுறது ஸ்கேல் யூஸ் பண்ணிப்போம். அந்தளவு பார்த்தோம்னா மூணு எம்எம் தான், மூணு மில்லி மீட்டர் தான் நம்ம தோல்லேருந்து அந்த முடியோட நினுத்து வைக்கும். அட்டாக் வந்து மூணு எம்எம் முந்தையா, மூணு மில்லி மீட்ரு. இதுதான் அட்டாக் பார்த்துங்க, அட்டாக் வந்து ஒன்றாம் நம்பர். அதோட சைஸும் சிறுசாக இருக்கும் பார்த்துங்க. இதுதான் அட்டாக்னுடைய ஒன்றாம் நம்பர். இது வந்து ரெண்டாம் நம்பர் பார்த்துங்க. அதை விட இது எப்படின்னா மூணு எம்எம் கூடுதலாக இருக்கும். உள்ள வந்து வெறும் மூணு எம்எம் தான் இருக்கும். அது மாதிரி ரெண்டாம் நம்பரில் வந்து உங்களுக்கு வந்து ஆறு எம்எம் இருக்கும். இதே மாதிரி மூணு நாலு போகும்போது மூணு எம்எம் கூடிக்கிட்டே போகும். அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டாவது எம்எம்மில் ஆறு எம்எம் இருக்கும். உங்களுக்கு மூணில் வந்து பத்து எம்எம் கொடுத்துருக்காங்க, அதாவதுனா நாலு எம்எம் கூடுதலாக கொடுத்துருக்காங்க, பத்து எம்எம் கொடுத்துருக்காங்க மூணாம் நம்பர். அதே மாதிரி இங்கே சைஸ் உங்களுக்கு கூட்டிகிட்டே போகும், அதாவது நம்பர் கூட கூட உங்களுக்கு இந்த மாதிரி சைஸ் உங்களுக்கு கூட்டிகிட்டே போகும். மூணாவதில் வந்து பத்து எம்எம், நாலாவது பல் பார்த்துங்க. அதே மாதிரி இருந்தால் சைஸ் கூட்டிகிட்டு போகும். மூணுக்கு நாளைக்குமே சைஸ் உங்களுக்கு தெரியறதுக்கு, அவங்களை பார்த்தாலே தெரியும், வீடியோ பார்த்தா தெளிவாக தெரியும். மூணுக்கு நாலு, நாலில் வந்து எத்தனை மில்லி மீட்டர் கொடுக்குதுன்னா பதிமூணு மில்லி மீட்டர், அதாவது மூணாவதுல வந்து பத்து மில்லி மீட்டர், நாலாவதுல வந்து பதிமூணு மில்லி மீட்டர், அதாவது மூணு மில்லி மீட்டர் கூடுதலாக இருக்கும் தலையிலிருந்து முடி. அதாவது இத்தனை இது இந்த வீடியோ, இந்த வீடியோவில் மூலம் இந்த ஸ்டீப்பு வச்சு நான் கட் பண்ண எல்லா பிக்சர் இமேஜும் உங்களுக்கு எந்தெந்த லைனில் போட்டு வைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தபடி ஆறாம் நம்பர், ஏன்னா அஞ்சு இதில் வராது, அதுக்கடுத்து ஆறாம் நம்பர். அது ஆறாம் நம்பர் எடுத்துனா பத்தொம்பது எம்எம், அஞ்சு எம்எம் கூடுதலாக வச்சுருக்காங்க, அஞ்சு எம்எம் கூடுதலாக இருக்குது. இது வந்து ஆறாம் நம்பர் பத்தொம்பது எம்எம். இது வந்து மேக்ஸிமம் யாருக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம்னா, இந்த சின்ன பையங்களுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறது மேலே கெட்டில் வந்து இந்த லைனில் முடியும் இருக்குன்னு அதே நேரத்தில் குறைக்கன்னு சொல்லும்போது நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஆறுக்கு அடுத்து ஏழு கொடுக்க மாட்டாங்க, அதுக்கடுத்து எட்டாம் நம்பர் வரும். எட்டாம் நம்பர் தான் 25 மில்லிமீட்டர், 25 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 6 மில்லிமீட்டர் வந்து கூடுதலாக கொடுக்குறாங்க. எதை விடனா ஆறாம் நம்பரை விட. இதுக்கு ஹேர் கட் பண்ணதுன்னா நார்மலாக கட் பண்ணுது, அதாவது வயசானவங்க கொஞ்சம் மிலிட்ரியில் இருக்கிறவங்க வந்து சைடு வந்து ஜீரோ போடுவான், மேலே வந்து இதை யூஸ் பண்ணுவான். எங்களுக்கு ஹேர் கட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோபமாக இருக்கும் பார்த்துங்க. இதையா இதுவரை அரை ஒன்று ஒன்றரை ரெண்டு மூணு நாலு ஆறு எட்டு இதுவரை சொன்ன எல்லா பிக்சர்ஸுக்கும் அவங்களுக்கு வெட்டிய முடி, அதாவது இந்த கிளிப் வச்சு வெட்டிய ஒவ்வொரு இமேஜையும் உங்களுக்கு இந்த லைட் சீல போடு. நீங்கள் அதை மெயினாக பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் மெயினாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.